Dear 12th Standard Business Max students, I am Metro Karunagaran. In exercise number 7.1, sum number 15. A pair of dice is thrown. Rendu dice thooki porranga. Ethanai murai thooki potrukanga? Naalu vaati indha velai senjirukanga. Appo indha experiment ah ethanai murai seigirargalo adarku peru dhaan n. N is equal to 4. Getting a doublet. Doublet na twins maadhiri. 1, 1, 2, 2. Rendu dice porrangala adanal 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6 ku peru dhaan doublet. நம்ம 10th பார்த்துருக்குறோம், 11th பார்த்துருக்கோம். டைஸ் தூக்கி போட்டால் மொத்தம் 36 வரும் உங்களுக்கு. அதில் டபுள் டபுளாக 6 பீஸ் தான் வரும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், சக்ஸஸ் இங்கே சக்ஸஸ் வெற்றி என்றால் என்னென்னா 36 சான்ஸில் உங்களுக்கு 6 சான்ஸ் மட்டும் தான் டபுளெட் விடும். 6 வாய்ப்பு தான் கிடைக்கும் டபுளெட்ஸ்க்கு. 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6. மொத்தம் 36 வகையான விடைகள் வரும். 1, 5 வரலாம், 1, 6 வரலாம், 2, 5 வரலாம், 2, 3 வரலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 36 வகையான விடைகளில் உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அந்த டபுளெட், டபுளெட்னா அந்த ட்வின்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, 1, 1, 2, 2, 3, 3, அது 6 வாட்டி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ NE/NS சொல்லுவோம், NE/NS. நம்ம அதெல்லாம் எழுத வேணாம். 10th எழுதின மாதிரி அந்த 36 இது எழுதி அதில் டபுளெட் மட்டும் அண்டர்லைன் பண்ணி இது 6, மொத்தம் 36, நமக்கு தேவையானது NE/6, NE/NS வந்து 36, அதெல்லாம் எதுவுமே எழுத வேண்டாம். டைரெக்டாக 6/36 போட்டு கேன்சல் பண்ணிவிட்டு 1/6 போட்டிங்கன்னா போதும். உடனடியாக கியூ கண்டுபிடிக்கணும். கியூவோட ஃபார்முலா 1-P. அப்போ 1-1/6 போட்டிங்கன்னா, எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6-1/6, ஆன்சர் 5/6. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 சக்ஸஸஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சம்மை பொறுத்த வரைக்கும் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் யார் என்றால் நம்பர் ஆஃப் சக்ஸஸ், எத்தனை வெற்றி, நம்பர் ஆஃப் சக்ஸஸ். அப்போ இந்த சம் இருக்கு பாருங்க, இது ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நம்மளோட எக்ஸ் வந்து ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, என் சின்னதாக இருக்கிறதுனால பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம். வித் பேராமீட்டர்ஸ் NNP. பேராமீட்டர்ஸ் என்றால் இதில் என் தான் மெயினான ஆள், எத்தனை வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்காங்க. பி என்பது வெற்றியின் ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த சம்மில் டபுளெட் வந்தால் தானே வெற்றி, வெற்றி வந்து 1/6. அப்போ எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வேர்டிங்ஸ்லாம் எழுதலாம், இந்தமாரி சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதலாம். அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம சம் போட முடியும். P(x) = (x)ோட ஃபார்முலா NCX, P(x), Q(n-x). இதுதான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலா. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பைனாமியல் ரெண்டு பேர் இருக்கிறதுனால பிக்யூன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா, ரைட். அப்போ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த பைனாமியல் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, n சின்னதாக இருக்கிறதுனால. சரி, என்னோட வேல்யூ செட் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெயின் சமுக்கு போவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 சக்ஸஸஸ் கரெக்டாக 2 கேட்டிருக்காங்க. அப்போ X=2 கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஸ்மால் எக்ஸுக்கு பதில் 2 வந்துருச்சா, எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்னுக்கு பதில் 4C2. P உடைய ஆன்சர் 1/6 ஹோல் பவர் எக்ஸ். எக்ஸ் என்றால் நம்ம சமை பொறுத்த வரைக்கும் 2 தானே, நம்ம சமை பொறுத்தவரைக்கும் 2. Q 5, 5/6, N-X, N வந்து 4, -X வந்து தோருக்கு 2. அப்போ 4C2 பிரேக் பண்ணுறேன், 4×3/2×1. இதை 2 முறை டிசெண்டிங்கில் குறைச்சிட்டு பை 2 ஃபேக்டோரியல். 1/6 2 முறை எழுத போகணும். அப்புறம் 5/6 ஹோல் பவர் 2, 4×2 போச்சுன்னா 2. இது வேணா நீங்கள் அடிச்சிக்கலாம். அப்போ இது ஒரு 2×3=6 கிடச்சிருக்குது. ஒரு 1/6, ஒரு 1/6, இது ஒரு 5/6, இது ஒரு 5/6. இங்கே 6×6 அடிச்சிடும் உங்களுக்கு. 5×25/6=36, 216. வேணும்னு டிவைட் பண்ணி டெசிமலில் போட்டு 4 டிஜிட் கூட நீங்கள் போடலாம், அல்லது அப்படியே விட்டுடலாம். புக் ஆன்சர் அப்படியே விட்டுட்டாங்க. இஃப் யூ வாண்ட், நீங்கள் எக்ஸாமில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால டிவைட் பண்ணி டெசிமல்லையும் போடலாம். ஓகே, தேங்க்யூ.